இந்தியன் பாலிட்டி சப்ஜெக்டு டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான இந்தியன் பாலிட்டி எம்சிக்யூஸ் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் இருக்கும். த கிரீன் ரோஸ் சேனல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜாப் சீக்கர்ஸ் அண்டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற மற்ற ஆஸ்பிரண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சியோடைய சிலபஸ் இருக்கு இல்லைங்களா, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு, டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸு. ஸோ எந்த சப்ஜெக்ட்டு உங்களுக்கு அடுத்து டிஸ்கஸ் பண்ணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியுங்க. உங்கள் டவுட் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. நம்ம உங்கள் டவுட்டுங்களுக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸுக்கெலாம் நான் ஆன்சரு பண்ணுறேன் நான், சரிங்களா. டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் யூடியூப் சேனல், மை டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சேனல் நேம் இஸ் கிரீன் ரோஸ் சேனல். ரீட் த டிஸ்கிரிப்ஷன் வித்தவுட் ஃபெயில். டிஸ்கிரிப்ஷனில் வந்து இது இருக்கும், எக்ஸாமினேஷன் இது, சாரி, இது என்னென்ன எக்ஸாம் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன அப்ளை பண்ணுறது, அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் லிங்க்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும். டிஎன்பிஎஸ்சி இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து கிரீன் ரோஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி சப்போர்ட் பண்ணுங்கள். குட் மார்னிங் டு யூ ஆல், வெல்கம் டு மை சேனல். கைண்ட்லி மேக் எ நோட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன் மை வீடியோஸ். கைண்ட்லி மேக் எ நோட் ஆஃப் ஆல் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இன் மை வீடியோஸ் த வாட் ஆன் த அக்கௌண்ட் இஸ் பாஸ்ட் ஆஃப்டர் த ஜென்ரல் டிஸ்கஷன்ஸ். ஸோ வாட் ஆன் அக்கௌண்ட்னா என்ன, ஜென்ரல் டிஸ்கஷன்ஸ்னால் என்ன, ஓட்டிங் ஆன் டிமாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்படின்னா என்ன, ஒவ்வொன்றும் வந்து தனித்தனியாக உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து போடணும். ஒவ்வொருத்துக்கும் பார்த்தீங்கன்னா நோட்ஸு, அதை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தா ஒவ்வொரு ஏபிசிடி இந்த நாலு இதை பற்றியும் நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அதை பற்றி பேச ஆரம்பித்தாக்கா அதுக்கே ஒரு 10 நிமிஷம், ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் 10-10 நிமிஷம் செலவாகிடும். அதனால் நான் தனி வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓட்டிங் அண்ட் டிமாண்ட்னா என்ன, நோட்ஸ் எடுத்து போடுறேன் நான், அது ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் பற்றியும் நான் நோட்ஸ் வச்சுருக்கேன், நோட்ஸ் போடுறேன். ஜென்ரல் டிஸ்கஷன்ஸ் பற்றி நான் நோட்ஸ் கொடுக்குறேன். எல்லாருமே 4 ஆப்ஷன் இருக்குன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அடுத்தடுத்து நான் உங்களுக்கு 4 ஆப்ஷனுக்கும் நோட்ஸ் கொடுக்குறேன், சரிங்களா. இந்த பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டை பற்றி உங்களுக்கு நோட்ஸ் தரேன், சரிங்களா. எஸ்டிமேட்ஸ் கமிட்டி பற்றி நோட்ஸ் தரேன். எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோனாக்கா 4 ஆப்ஷனையும் அனலைஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணோனாக்கா ஒவ்வொரு கேள்விக்கும் 10 மினிட்ஸ் மேலே டைம் எடுத்துக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நோட்ஸ் நான் போட்டுக்கிட்டே வரேன். இந்த கேள்விங்களை மட்டும் இப்போ கவனமாக பார்த்து படித்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே நோட் எடுத்து எழுதுனீங்கனாக்கா உங்களுக்கு அது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு நோட்ஸ் எடுத்த மாதிரி ஆகிடும். பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இண்டியா ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டேஜஸ் இன் த எனாக்ட்மெண்ட் ஆஃப் பட்ஜெட் இன் ப்ராப்பர் ஆர்டர். ஜென்ரல் டிஸ்கஷன், அப்ரோப்ரியேட் பில், ஃபினான்ஸ் பில், ஓட்டிங் ஆஃப் த டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட், ப்ரெசன்டேஷன் டு லெஜிஸ்லேச்சர். 5, 1, 4, 2, 3 இதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஃபாலோயிங் ஸ்டேஜஸ் இன் த எனாக்ட்மெண்ட் ஆஃப் பட்ஜெட் இன்ன ப்ராப்பர் ஆர்டர். இது வந்து பட்ஜெட் வந்து இதில் பண்ணுறாங்க இல்லைங்களா, நாடாளுமன்றத்தில் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது இந்த மாதிரியான சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர், இந்த சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜரில் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ப்ரெசன்டேஷன் டு லெஜிஸ்லேச்சர், அப்புறம் ஜென்ரல் டிஸ்கஷன். ஜென்ரல் டிஸ்கஷன் போது தான் ஆளுங்கட்சிக்காரங்க ஒன்று சொல்கிறது, எதிர்கட்சிக்காரங்க சொல்கிறது, ஒரு நாள் முழுக்கும் லோக்சபாவை ஒத்தி வைக்கிறது, ஒரு நாள் முழுக்க ராஜ்யசபா ஒத்தி வைக்கிறது, இது மாதிரியான அரசியல் சார்ந்த விவாதங்கள்லாம் அப்போ தான் ஜென்ரல் டிஸ்கஷனில் தான் ரொம்ப இதுவாகும். அப்புறம் என்ன, இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜு, அடுத்த ப்ரொசீஜர் ஓட்டிங் ஆஃப் த டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட். அதுக்கு அடுத்த ஸ்டேஜு அப்ரோப்ரியேட்டு பில், அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் பில். ஸோ இதை வந்து ப்ராப்பராக ஆர்டர் பண்ணி சொல்லி உங்களுக்கு கேட்குறாங்க. த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த பட்ஜெட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ்.
Which of the following are the advantages of zero-based budgeting? Zero-based budgeting பத்தி எங்க தெரியுமா ரொம்ப டீட்டெயில்டா அவங்க நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில்டா உங்களுக்கு வேணும்னாக்கா ஜீரோ-பேஸ்டு பட்ஜெட்டிங் பத்தி அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, சிஏ சிஏபி, இப்போ அக்கௌண்ட்ஸ் இந்த டாபிக், பேங்கிங் செக்ஷன், ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ நான் ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங் பற்றி உங்களுக்கு நோட்ஸை தயாரித்து வச்சுருக்கேன் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பாயிண்டில். பட் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் இங்கே யூஸ் ஆகுறதோட உங்களுக்கு பேங்கிங் செக்டார், பேங்கிங் லைனில் தான் இந்த டாபிக் வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஆனால் இங்கே என்னன்றது நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸ், அப்புறம் அதுக்கு டெஃபினிஷன், ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங் டெஃபினிஷன் எல்லாமே நான் நோட்ஸ் வச்சுருக்கேன், நான் அடுத்து உங்களுக்கு தரேன் நான், சரிங்களா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங்? இட் எலிமினேட்ஸ் லோ ப்ரையாரிட்டி ப்ரோக்ராம்ஸ், இட் இம்ப்ரூவ்ஸ் ப்ரோக்ராம் எஃபெக்டிவ்னஸ் ட்ரமேட்டிக்கலி, இட் பிரிங்ஸ் அவுட் த ப்ரோக்ராம்ஸ் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் இன் ஃபிசிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ், இட் மேக்ஸ் ஹை இம்பேக்ட் ப்ரோக்ராம்ஸ் டு ஒப்டைன் மோர் ஃபினான்சஸ், இட் ரெடியூசஸ் டேக்ஸ் இன்க்ரீசஸ். அதாவது இதை சுருக்கமாக ரொம்ப சிம்பிளாக சொல்லணுனாக்கா டேக்ஸ் பற்றி தான் இந்த ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங் முக்காசி டேக்ஸ் பற்றி தான் அது டிஸ்கஸ் பண்ணுது. டேக்ஸ் வந்து அதிகம் பண்ணாமல் பார்த்துக்கிறது, இட் ரெடியூசஸ் டேக்ஸ் இன்க்ரீசஸ், வரி அதிகமாக வசூல் பண்ணாத மாதிரி இது மேனேஜ் பண்ணும். ஸோ இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங், எல்லாமே அட்வான்டேஜஸ் தான். ஆல் த அபவர் கரெக்ட் அபவுட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ப்ரெசன்டட் டு த லெஜிஸ்லேச்சர் அலாங் வித் த பட்ஜெட் அண்ட் எக்ஸ்பிளனேட்டரி மெமரண்டம் ஆன் த பட்ஜெட், ஏ சம்மரி ஆஃப் டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ் அண்ட் அப்ரோப்ரியேஷன் பில், ஃபினான்ஸ் பில், எக்கனாமிக் பில். ஃபினான்ஸ் பில், எக்கனாமிக் பில், ஒவ்வொரு இந்த அஞ்சு பாயிண்ட் இருக்குனாக்கா ஸோ தனியாக தான் வந்து உங்களுக்கு நோட்ஸ் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து 1, 2, 3, 4 ஒன்லி. விச் ஆஃப் த ஃபார்ம் வந்து நான் பட்ஜெட்டுன்ற இது இருக்கு இல்லைங்களா, யூனியன் பட்ஜெட்டு ஆகட்டும் இல்லை இன்ட்ரீம் பட்ஜெட் ஆகட்டும், அதோட பட்ஜெட்டோடு சேர்த்து என்னெல்லாம் தாக்கல் பண்ணுறாங்க அதோட சேர்த்து வச்சு தாக்கல் பண்ணுறது வந்து எக்ஸ்பிளனேட்ரி மெமோரண்டம் ஆன் த பட்ஜெட்டு, சமரி ஆஃப் டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸு, அப்ரோப்ரியேஷன் பில், ஃபினான்ஸ் பில், இது எல்லாமே வந்து பட்ஜெட்டோடு சேர்த்து தான் பார்லிமெண்ட்டில் இது தாக்கல் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு இன் இந்தியா இன் த இயர் 1968. பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு இன் இந்தியா இன் த இயர் 1968. எந்த வருஷம் அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ கண்டிஷன் ஆஃப் அசம்பிளி அட்மிசிபிலிட்டி ஆஃப் கட் மோஷன்ஸ் இன் த பார்லிமெண்ட்? கட் மோஷன்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம இன்னொரு வீடியோவில் நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. இட் ஷுட் நாட் மேக் சஜஷன்ஸ் ஃபார் த அமெண்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லாஸ், இட் ஷுட் நாட் ரிலேட்டட் டு எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ்ட் ஆன் த கன்சல்டேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இட் ஷுட் ரிலேட்டட் டு மோர் தேன் ஒன் டிமாண்ட், இட் ஷுட் நாட் ரைஸ் எ க்வெஸ்சன் ஆஃப் எ ப்ரிவிலேஜ். இதில் பார்த்தீங்கன்னாக்கா கன்சல்டேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, ஸோ இதெல்லாம் வந்து பிரசிடெண்ட்டோடைய எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க இல்லையா, பிரசிடெண்ட் மிஸ்டர் ராம்நாத் கோவிந்த், அவங்க டைரக்டே கண்ட்ரோலில் கன்சல்டேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியாலாம் வந்துடும். அதெல்லாம் வந்து எப்படி மாற்றி கேட்பாங்கனாக்கா எந்த ஆர்டிகிளுக்கு கீழே கன்சல்டேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா வந்து எந்த ஆர்டிகிள் கீழே டிஃபைன் பண்ணியிருக்காங்க இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன், கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா எந்த ஆர்டிகிள் நம்பர் ஆர்டிகிளில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதை வச்சு இந்த மாதிரி மாற்றி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது.
The ultimate responsibility of taking due action on the comments of the Controller and Auditor General of India, CAG, West Parliament of India. The number of demands in the general budget for civil expenditure is 103. The word budget is mentioned in which of the following articles of the Constitution of India? The article 112. இப்ப நம்ம சேனல்ல ஆர்டிகல் 266 எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுது, ஆர்டிகல் 265 எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்றது வந்து ஆர்டிகல் 111 111 இருக்கு இல்லையா, அது எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுது, இதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டிக்கல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான், டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் வந்து இந்த ஆர்டிக்கல் நம்பர்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தரோ பண்ணாலே போதுமானதாக இருக்கும். யூனியன் பட்ஜெட் ஆஃப் இந்தியா ஆல்சோ ரெஃபர்டு டு அஸ் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன் த ஆர்டிக்கல் 112 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் த ஆனுவல் பட்ஜெட் ஆஃப் த ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. இப்போ பார்த்தீங்கனாக்கா இதுதான் வந்து இதுக்கு டெஃபினிஷன். யூனியன் பட்ஜெட் ஆஃப் இந்தியா ஆல்சோ ரெஃபர் டு அஸ் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு இந்த ஆர்டிகல் 112 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. யூனியன் பட்ஜெட்டை டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இஸ் த ஆனுவல் பட்ஜெட் ஆஃப் த ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா, அதுதான் அதுக்கான டெஃபினேஷன். இன்டரிம் பட்ஜெட்டுனாக்கா பியூஷ் கோயல் 1 February 2019 இடைக்கால பட்ஜெட், இன்டரிம் பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட், யூனியன் பட்ஜெட், முழுநீள பட்ஜெட், அது வந்து நிர்மலா சீதாராமன் நம்ம வந்து சொல்லியிருப்பாங்க. எப்போனாக்கா 5 July 2019 அன்றைக்கே அதை தாக்கல் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து லோக்சபாவில் ராஜ்யசபாவில் போத் ஹவுசஸ்லேயும் டிஸ்கஷன்லாம் பண்ணியாச்சு. Which of the following figures are taken as the basis for the preparation of the budget? Actual figures of the previous year, sanctioned budget estimates for the current year, revised estimates of the current year, proposed estimates for the next year, actuals of the current year available at the time of preparation of the estimates. The actuals for the corresponding period of the previous year. 1, 2, 3, 4, 5, 6 எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து கரெக்டு தான் அது, சரிங்களா? இது எல்லாமே வந்து மனசில் வச்சுக்கிட்டு அந்த 6 பாயிண்ட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு தான் பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது 6 பாயிண்ட்டுமே வந்து பேசிஸ் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த பட்ஜெட். Which of the following statements are correct statements? Parliament can increase tax. Parliament cannot reduce tax. Parliament can abolish a tax. Parliament cannot increase a tax. Parliament can reduce tax. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்களா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்களா அப்படின்னு பார்க்கணும். இதில் வந்து 1 and 2 only அப்படின்ற கேள்வியும் வேறு வாய்ப்பு இருக்குது. 1 and 2 only வந்து இன்கரெக்டு ஸ்டேட்மெண்ட்ஸ், 3, 4, 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். பார்த்து கரெக்டு கேட்குறாங்களா இன்கரெக்டு கேட்குறாங்களான்றத பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. Which of the following statements are incorrect? Rajya Sabha can reject money bill. Rajya Sabha can make recommendations on a money bill. Rajya Sabha cannot reject a money bill. Rajya Sabha should return the same. Rajya Sabha should return the money bill to the Lok Sabha within 14 days. இதில் வந்து 1 and 5 only incorrect statement. ஸோ இது மாதிரி 14 டேஸு 31 டேஸு இது மாதிரிலாம் வந்து இது கிடையாது, இந்த கெடு எதுவும் கிடையாது இதில் இங்கே பில்லாம் பாஸ் பண்ணுறதுலாம். ஸோ லோக்சபாவில் ராஜ்யசபாவிலலாம் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா பில்ஸை நேராக அது பிரசிடெண்ட்டுக்கிட்ட போயிடும் சைன் வாங்குறதுக்கு. பிரசிடெண்ட்டும் சேர்ந்து சைன் பண்ணிட்டாருனாக்கா பில்லுன்றது வார்த்தை வந்து போயிட்டு ஆக்டாக மாறிடும், சட்டம் ஏற்றிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர்.
1 into 5 only incorrect statement. So, correct statement or incorrect statement? What do you want to ask? That's why you want to answer the correct account. The rule of a lapse as a principle of a budgeting is inherent in the principle of annuity of the budget. Annuity of the budget இதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு வீடியோ உங்களுக்கு நான் மேக் பண்ணி போடுறேன் சரிங்களா தனித்தனியா அததுக்கு தனித்தனி நோட்ஸ் அதனால நான் உங்களுக்கு தனித்தனி வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் Which of the following statements are correct with regard to the expenditure charged upon the Consolidated Fund of India? 2 and 5 only correct statements. இல்ல correct statement or incorrect statement அப்படின்றது பார்த்துக்கோங்க. The 2 only and 2 and 5 only is correct statements. It is subject to discussion in parliament. It is not subject to vote of parliament. It is consolidated fund of India. Match the following. Token cut motion, policy cut motion. Cut motion law on the Unglige, Tania notes prepare Panyachirka, Tania Namada, Papu. Teringla, Iduko Duko, Yena difference. சரிங்களா அது ஒரு மேட்ச்ல ஃபாலோயிங் மாதிரி ஒரு அஞ்சாறு பாயிண்ட்ஸ் இருக்கும் இதில் இருக்கிறது அதில் என்ன இல்லை அப்படின்றது கம்பேரிசன் இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக நோட்ஸ் பார்ப்போம் டெஃபினிஷன் எல்லாமே நம்ம நோட்ஸாக பார்ப்போம் அது நம்ம தனி ஒரு வீடியோவில் கட் மோஷன் பற்றின நோட்ஸு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் டோக்கன் கட் மோஷன் தட் த அமௌண்ட் ஆஃப் த டிமாண்ட் பி ரெடியூஸ்டு பை ருபீஸ் 100 That the amount of the demand be reduced by specific amount. Policy cut motion. That the amount of the demand be reduced to rupees 1. All the above are correctly matched. ஓ மேலே உள்ளதெல்லாம் கரெக்டாக தான் மேட்ச் பண்ணியிருக்கோம் ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்லாம் உங்களுக்கு குழப்பமே வேண்டாம் எல்லாத்தையும் நான் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கேன் அப்படியே பை ஹார்ட்டடாக அப்படியே மனசில் வச்சுக்கிட்டா போதுமானதாக இருக்கும் டேர்ம்ஸ் அண்டு கண்டிஷன்ஸ் டேர்ம்ஸு அப்புறம் டிஃபைன்டு பை எந்த ஆர்டிக்கலில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க கன்சல்டேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கல் 266ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க மணி பில் ஆர்டிக்கல் 110 கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கல் நம்பர் 112 கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கல் 267 ஸோ இதெல்லாம் வந்து இப்படி தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த ஆர்டிக்கல் கீழே டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஆர்டிக்கல் வச்சு கேள்வி கேட்கணும்னா இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் க்வெஸ்சன்ஸ் தான் பெரும்பாலும் வர வாய்ப்பு இருக்குது மேட்ச் த ஃபாலோயிங் ரயில்வே பட்ஜெட் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா இன்டகிரேட்டட் ஃபினான்ஷியல் அட்வைசர் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி இப்போ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட ஹெட் யார் இன்டகிரேட்டட் ஃபினான்ஷியல் அட்வைசர் இதெல்லாம் வந்து 2019 நரேந்திர மோடி 30 மேலே அவர் ஆட்சியை 2வது தடவை அமைச்சிருப்பார் இல்லைங்களா ஸோ இந்த வாட்டி யார் அந்த மினிஸ்டர்ஸ் அவருடைய கேபினட் மினிஸ்டர்ஸு ரயில்வே மினிஸ்டர் அது மாரி மந்திரிங்களை பற்றி மட்டுமே தனி ஒரு வீடியோலாம் போட்டிருப்பேன் பிரதம மந்திரி யாரையெல்லாம் என்னென்ன மந்திரியாக மத்திய மந்திரி சொல்கிறேன் என்னென்ன மந்திரியாக ஒரு அமைச்சரவையில் இருக்காங்க அப்படின்றத தனி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் அது மே மந்த்தே அதை போட்டிருப்பேன் பார்த்துட்டு வந்துடுங்க கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு கரெக்ட் Assertion, the budget is prepared under the leadership and direction of the Ministry of Finance. Reason, the Ministry of Finance is the central financial agency of the Government of India. Both A and R true and R is the correct explanation of A. Both A and R are true and R is not the correct explanation of A. A is true, R is false. A is false, R is true. சரிங்களா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஸோ ஆர் த ரீசன் வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுதா அப்படின்றத மட்டும் பார்த்து ஆன்சர் பண்ணிட வேண்டியதுதான் இது வந்து ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு மற்ற கேள்விங்களோட அசர்ஷன் அண்டு ரீசனிங் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இந்த எக்ஸ்பிளனேஷன் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் ரீசன்
கரெக்ட் ஃபார் அ செஷன் அப்படின்றத மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போதுமானதாக இருக்கும். எல்லா இந்த கேள்விக்கு இல்லை, எல்லா கேள்விங்களுமே அசஷன் அண்ட் ரீசன் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேட்ச் த ஃபாலோயிங், நோ டாக்ஸ் ஷால் பி லெவிட் ஆர் கலெக்டடு எக்ஸப்ட் பை த அத்தாரிட்டி ஆஃப் லா, ஆர்டிகிள் 265 டிஃபைன் பண்ணியிருக்கு. நோ பில் இம்போசிங் டாக்ஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ்டு இன் த பார்லிமெண்ட் எக்ஸப்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடண்ட், ஆர்டிகிள் 117 சொல்லியிருக்கு. No expenditure can be incurred except with the sanction of the legislature. Article 266 la solirukku. No demand for a grant of any money for expenditure can be made except on the recommendation of the president. Article 113 la solapattirukku. ஆர்டிகல் பேஸ் பண்ணி இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் க்வெஸ்சன்ஸ் தான் வரும். த அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டேக்கிங் டியூ ஆக்ஷன் ஆன் த கமெண்ட்ஸ் ஆஃப் த சிஏஜி வெஸ்ட் வித் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்? அசர்ஷன், த ராஜ்யசபாஸ் லெஸ் பவர்ஸ் இன் த ஃபினான்ஸ் மேட்டர்ஸ். ரீசன், த லோக்சபா அலோன் வேர்ட்ஸ் த டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. தே கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், விச் ஆர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? The assertion, the expenditure charged on the consolidated fund of India is not subject to the vote of parliament. Reason, it is the nature of the obligatory payment. Both A and R are true and R is the correct explanation of A. The Finance Commission does not recommend on the amount of money to be allocated to the states from public accounts of India. Consider the following statements. Which of the statements are correct statements? Assertion, no expenditure can be incurred without the approval of the parliament. Reason, our democratic government like that of Britain is based on the concept of sovereignty of the parliament. A is true and R is false. The National Development Council consists of Prime Minister, all Union Cabinet Ministers, Chief Ministers of all states, Administrators of Union Territories, the members of the Planning Commission. இவங்க எல்லாருமே வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், நேஷனல் கவர்மெண்ட் கவுன்சில், பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக் எல்லாம் ஒன் அண்ட் த சேம் தான். உங்களுக்கு நான் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் பற்றி தனியாக நான் நோட்ஸ் தரேன், சரிங்களா? நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இல்லை நித்தி ஆயோக்லேயும் பார்த்தீங்கன்னா கம்போஷன் 2015 மேலே நம்ம நரேந்திர மோடி இப்படி தான் நித்தி ஆயோகுடைய கேபினெட் அங்கேயும் இப்படி தான் அமைச்சிருப்பார். பிரைம் மினிஸ்டர், ஆல் யூனியன் கேபினெட் மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் த மெம்பர்ஸ் ஆஃப் பிளானிங் கமிஷன். இவங்க எல்லாரும் வந்து இதுவாக இருந்திருப்பாங்க. அது நித்தி ஆயோக்லேயும் இதே குரூப் தான் இருப்பாங்க. Which of the following statements about President's ordinance power is not correct? They cannot withdraw at any time by the President. So the following statement are correct about President's ordinance power is not correct. சரிங்களா? இந்த பிரசிடண்டோடைய ஆர்டினன்ஸ் பவர், பிரசிடெண்ட்டை பற்றி நம்ம தனியாக நோட்ஸ் பார்க்கும்போது இதையெல்லாம் பார்ப்போம். பிரசிடெண்ட்டுடைய ப்ரிவிலேஜஸ் என்ன, பிரசிடெண்ட் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது பிரசிடெண்ட்டால், பிரசிடெண்ட்டுடைய ஆர்டினன்ஸ் பவர், பிரசிடெண்ட்டுடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர் எல்லாமே நம்ம
ப்ரெசிடென்ட் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் பார்ப்போம். த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ் ஷால் பி கெப்ட் இன் சச் ஃபார்ம் ப்ரிஸ்கிரைப்டு பை ஏ ப்ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா இன் கன்சல்டேஷன் வித் சிஏஜி ஆஃப் இந்தியா, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கார்பரேஷன்ஸ் ஆர் ஆடிட்டடு டோட்டலி அண்ட் டைரக்ட்லி பை சிஏஜி, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஒன் அண்டு டூ ஒன்லி. இப்போ ஏர் இண்டியா, தாமோதர் வேலி கார்பரேஷன், அப்புறம் வந்து சிஏஜி பற்றி நான் தனியாக உங்களுக்கு நோட்ஸ் தரேன் இல்லைங்களா. அதில் வந்து சிஏஜி என்னெல்லாம் ஆடிட் பார்ப்பார், கன்சல்டேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அப்புறம் இதையெல்லாம் வந்து அவங்க ஆடிட்லாம் பார்ப்பாங்க. எங்கள் இது சிஏஜியில் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் அதெல்லாம் பார்ப்பாங்க. ஏர் இண்டியா, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு இவங்களுடைய ப்ராஃபிட்ஸ்லாம் பார்ப்பாங்க. எல்ஐசியோட ப்ராஃபிட்டு அதையெல்லாம் வந்து சிஏஜி பார்க்காது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்களுடைய பேங்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸோடைய ப்ராஃபிட் எவ்வளோ லாபம் அப்படின்றதெல்லாம் வந்து சிஏஜி ஆடிட் பண்ணாது. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இதெல்லாம் வந்து அவங்க ஆடிட் பண்ண மாட்டாங்கோ, சரிங்களா. இதை வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் கார்பரேஷன்ஸ் ஆர் ஆடிட்டட் டோட்டலி அண்ட் டைரக்ட்லி பை சிஏஜி, ஏர் இண்டியா அண்டு தாமோதர் வேலி கார்பரேஷன், ரெண்டு தான் கரெக்டு. ஸோ த்ரீ அண்டு ஃபோர் வந்து இட்ஸ் நாட் கரெக்ட். என்னென்னலாம் அவங்க ஆடிட் பார்ப்பாங்க அப்படின்றத சிஏஜி பற்றினா நம்முடைய இது இருக்குல்ல நோட்ஸில், அடுத்த வீடியோவில் நம்ம அதை பார்ப்போம். ஒன் அண்டு டூ ஒன்லி கரெக்ட் ஆப்ஷன். த விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒன்ஸ் ஒன்ஸ் ஒன் டூ, டிவிஷ்னல் அட்மினிஸ்ட்ரே டிவிஷ்னல் கமிஷனர் 1839, பேர்ஸ் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு. த போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் 1859, சீஃப் செக்ரட்டரி. இப்போனா போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து சீஃப் செக்ரட்டரி இந்தியாவில், அதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ்டு த பிரின்சிபல் ஆஃப் எலெக்ஷன் இன் இந்தியா, இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1892, இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1861. இது எல்லாமே உண்மை தான், ஒவ்வொன்றுமே வந்து தனித்தனியாக நாம் நோட்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன், வீடியோவில் போடுறேன் அடுத்தடுத்து. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி நோட்ஸ் இருக்குது. இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1892 இதெல்லாம் வச்சு என்னென்ன மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ் வரும் அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. Which of the following enjoys the constitutional status? Finance Commission, Planning Commission, Zonal Councils, National Development Council, Election Commission of India, University Grants Commission. Finance Commission ஓ University Grants Commission தான் வந்து constitutional ஸ்டேட்டஸை என்ஜாய் பண்ணுறாங்க. Which of the following is not correct about Finance Commission? இட் இஸ் கரெக்ட் அபவுட் ஃபினான்ஸ் கமிஷன், நாட் கரெக்ட் அபவுட் ஃபினான்ஸ் கமிஷன், விச் இஸ் இன்கரெக்டு. இப்போ இதெல்லாம் இந்த வேர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு ட்விஸ்ட்டு. நாட் கரெக்ட்ன்னு இருக்கு இல்லையா, நாட், அதெல்லாம் உங்களுக்கு கேள்வியோட ட்விஸ்ட்டு, அதனால் அதை பார்த்து ஆன்சர் பண்ணணும். வந்து இதுக்கு ஆன்சர் வந்து டி, இட்ஸ் இஸ் அட்வைஸ் இஸ் பைண்டிங் ஆன் த கவர்மெண்ட். Which of the following is not correctly matched? Chief Secretary, Lord Curzon, District Collector, Divisional Commissioner, Local Governments. So, இதெல்லாம் வந்து
என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரியில் வர வேண்டிய டாப்பிக்கு. இந்தியன் பாலிட்டியில் இவங்க இது மாதிரி கேட்டிருக்காங்க. டெசிக்னேஷன்லாம் இந்தியன் பாலிட்டியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு, டிவிஷனல் கமிஷனரு, முன்ன அப்புறம் வந்து கார்பரேஷன் ஹெட்டு, முனிசிபல் கமிஷனரு, இது மாதிரிலாம் வந்தாக்கா இதில் இந்தியன் பாலிட்டியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இவங்களுடைய லார்ட் ஹேஸ்டிங்ஸு, லார்ட் கர்சனோட பீரியடு, பென்டிங்கோட பீரியடு, லார்ட் ரிபனோட பீரியட்லாம் ஹிஸ்ட்ரியில் வரும். ஸோ நம்ம தனித்தனியாக அதுக்கு ஒவ்வொருத்தரை பற்றியும் வீடியோ உங்களுக்கு தனியாக நான் தரேன். நோட்ஸ் பார்ட்டும் உங்களுக்கு நான் தனியாக தரேன். இது பேஸ் பண்ணி என்னென்ன கேள்விலாம் கேட்கலாம், லார்ட் கர்சனோட பீரியடில் நடந்த இன்ஸ்டன்சஸ்ஸு, லார்ட் பென்டிங் பீரியடில் நடந்த இன்ஸ்டன்சஸ்ஸு, லார்ட் ரிப்பன் பீரியடில் நடந்த இன்ஸ்டன்சஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து இது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் சம்மந்தப்பட்ட கேள்வி. இது இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்சுட்டோம்னாக்கா சீஃப் செக்ரட்டரி லார்ட் கர்சன். லார்ட் கர்சன் யாருனாக்கா 1905 அந்த வருஷம் தான் லார்ட் கர்சனாலே ஞாபகத்துக்கு வரும். டிவைட் அண்ட் ரூல்னு ஒரு பாலிசி கொண்டு வந்திருப்பார். இந்தியா பாகிஸ்தான் பெரிய இதுவாக இருந்தது இல்லையா, இந்தியன் கான்டினென்ட், இந்தியா ஃபுல்லாகவே பாகிஸ்தானும் சேர்ந்ததாக இருந்தது. டிவைட் அண்ட் ரூல்னு பேரில் லார்ட் கர்சன் அதை பிரித்து வச்சு இந்தியாவும் பாகிஸ்தானையும் தனித்தனியாக அவங்க ஆட்சி பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கே ஆரம்பிச்சது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உண்டான ப்ராப்ளம்ஸ். ஸோ அதான் ஒவ்வொருத்தருடைய பீரியடை பற்றி நான் உங்களுக்கு தனித்தனி வீடியோவில் நான் சொல்கிறேன். சிஏஜி ஆஃப் இந்தியா கேன் பி ரிமூவ்டு ஃப்ரம் த ஆஃபீஸ் ஒன்லி இன் லைக் மேனர் அண்டு லைக் கிரவுண்ட்ஸ் ஆஸ் அ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். சிஏஜி ஆஃப் இந்தியா கேன் பி ரிமூவ்டு ஃப்ரம் த ஆஃபீஸ் ஒன்லி இன் லைக் மேனர் அண்டு லைக் கிரவுண்ட்ஸ் ஆஸ் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ். இப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு அப்புறம் வந்து இவங்க சிஏஜி இவங்களுக்கெல்லாம் வந்து இது ரிமூவ்டு ஃப்ரம் ஆஃபீஸு இல்லை ரெசிக்னேஷனு வேலை ராஜினாமா இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இம்பீச்மெண்ட்டுன்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, பிரசிடென்ட் இம்பீச்மெண்ட்டு, சிஏஜிக்கும் இம்பீச்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு, ஹைகோர்ட்டு ஜட்ஜு. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து இம்பீச்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இம்பீச்மெண்ட்டு ப்ராசஸ்ஸு அதை செஞ்சு அவங்கள ஆஃபீஸை விட்டு ரிமூவ் பண்ணுவாங்க. ஆனால் அவ்வளோ வந்து இது வரைக்கும் யாருக்குமே இம்பீச்மெண்ட்டு நடக்கலை இந்தியாவில். அது இம்பீச்மெண்ட்டு டிஃபைன் பண்ணாலும் யாருக்கும் வந்து இம்பீச்மெண்ட் நடந்ததாக ஒரு பெரிய இது கிடையாது, ஹிஸ்ட்ரி கிடையாது. அதை பற்றி ஒரு டிபேட்டோ ஏன் இம்பீச்மெண்ட் பண்ணோம் அப்படின்றதையோ பார்லிமெண்ட்டில் எந்த டிஸ்கஷனும் கிடையாது. இது வரைக்கும் இம்பீச்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் ஜாப் ஆஃபீஸர்ஸ்லாம் அவ்வளோ மோசமானவங்களாம் இல்லை. Position and role of a cabinet secretary has been affected by the emergency. A powerful prime minister's secretariat office. Prime minister-க்கு ஒரு secretariat office இருக்கு. நிதி ஆயோக் இருக்கு இல்லையா, நிதி ஆயோக்லேயும் ஒரு secretariat இருக்கு. லோக்சபா, ராஜ்யசபா, இந்த பார்லிமெண்ட்லாம் இருக்கு இல்லையா, பார்லிமெண்டரியன் செக்ரட்டரியட்னு ஒன்று இருக்கு டெல்லியில். ஸோ என்னென்ன தலைமைச் செயலகம், இப்போ வந்து தலைமைச் செயலகம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா தமிழில், அது வந்து தமிழ்நாட்டில் செக்ரட்டரியேட் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு இந்தியாவில் 29 ஸ்டேட்டாக எல்லா ஸ்டேட்டையும் ஆட்சி பண்ணுறது அந்த தலைமைச் செயலகம்ன்றது வந்து செக்ரட்டரியேட்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் என்னென்ன செக்ரட்டரியேட்லாம் இருக்குது அப்படின்னாக்கா ப்ரைம் மினிஸ்டருக்கு இருக்குது, பிரசிடெண்ட்டுடைய ஆஃபீஸில் பிரசிடென்ட் செக்ரட்டரியேட் இருக்குது, ப்ரைம் மினிஸ்டர்ஸ் செக்ரட்டரியேட் இருக்குது, நிதி ஆயோக்லேயும் நிதி ஆயோக் செக்ரட்டரியேட் இருக்குது, பார்லிமெண்ட்டில் லோக்சபா ராஜ்யசபாலாம் இருக்குல்ல அங்கேயும் இது இருக்குது, பார்லிமெண்டரியன் செக்ரட்டரியேட் இருக்குது. ஓ, இத்தனை செக்ரட்டரியேட் இருக்குது இந்தியாவில். இந்த டிஸ்கிரிஷனரி கிராண்ட்ஸ் ஆர் கிவன் டு ஸ்டேட்ஸ் பை த சென்டர் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிளானிங் கமிஷன். த விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் இன் இந்தியா. இட் கன்சிஸ்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டியூட்டீஸ்.
It is based on the belief that policy making must be separated from a policy execution. It is the totality of the ministers and departments of central government. Secretariat system in India is similar to both British and Swedish systems. 1, 2, and 3 only correct statements, true statements about the central secretariat in India. Cabinet secretariat is a staff agency. Secretariat organization in the central government is a staff and line agency. What is the correct ascending order of the following officers in the secretariat? Joint secretary, deputy secretary, additional secretary, director, secretary, under secretary. The ascending order of the following officers in secretariat. எடுத்தோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே அண்டர் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் டெப்டி செக்ரட்டரி, அதுக்கப்புறம் டைரக்டர், அதுக்கப்புறம் ஜாயின்ட் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் அடிஷ்னல் செக்ரட்டரி, அப்புறம் செக்ரட்டரி. ஸோ இதுதான் அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஃபீஸர்ஸ் இன் த செக்ரட்டரியேட். Who of the following is the first line supervisor in secretariat hierarchy? Section officer. So, இதெல்லாம் என்ன சொல்றது, செக்ரட்டரியேட்ல இருக்கிற டிசிக்னேஷன் நேம்ஸ். Which one of the following amendments to the constitutions for the first time made it obligatory for the president to act on the advice of the council of ministers? 42nd amendment. Which of the following are true about the post of cabinet secretary? He works under the direct control of prime minister. He is usually the senior most civil servant of the country. The official warrant of president gives him first place among the civil servants. He is the head of the cabinet secretariat. This office was created in 1950. 1, 2, 3, 4, 5 only. Which of the following statements are true about the cabinet secretary? He has succeeded the secretary of the Viceroy's Executive Council. He is the chairman of the Senior Secretaries Conference. He presides over the Chief Secretaries Conference. He is the chairman of the Committee of Secretaries on Administration. 1, 2, 3, 4, 5 are true statements about a cabinet secretary. He is the chief coordinator of the central administration, cabinet secretary. So, highest, இப்போ ஒரு question உங்களுக்கு என்னன்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க இல்லைங்களா, ஒரு 25 இயர்ஸாக ஐஏஎஸ்ஸாக இருக்கவங்க, ஒரு 30 இயர்ஸாக ஐஏஎஸ் இருக்காங்க இல்லையா, அது மாதிரி சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு என்ன டெசிக்னேஷன் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா, ஆன்சர் தெரியல, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ ஹையஸ்ட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஐஏஎஸ்ஸாக இருந்தோம் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு என்ன டெசிக்னேஷன் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் தருவாங்க அப்படின்றத உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். Which of the following is not correct about CAG of India? He is appointed by the President for a period of 5 years. His salary and conditions of service are determined by the President. He shall vacate office on attaining the age of 60 years. He can be removed by President on his own. He is responsible for maintaining the accounts of central and state governments. 1, 2, 3, 4, 5 only
நாட் கரெக்ட் அபவுட் சிஏஜி ஆஃப் இந்தியா. இதில் எதுவுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது சிஏஜி பற்றி. சிஏஜி பற்றி நான் உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு தனியாக நான் இது சாரி நோட்ஸ் பார்த்து வீடியோவை போடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிஏஜி ஆஃப் இந்தியா யார், 2019 சிஏஜி ஆஃப் இந்தியா யார் அப்படின்றலாம் இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட்டையும் எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் நம்ம வீடியோவில். சிஏஜி பற்றி அனலைஸ் பண்ணுவோம் அடுத்த வீடியோவில், ஓகேங்களா. இந்த த டேர்ம் சிவில் சர்வெண்ட் கேம் டு பி யூஸ்டு இன் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் விச் இயர் 1756. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட் அபவுட் டெப்டி சேர்மன் ஆஃப் த பிளானிங் கமிஷன். ஹீ இஸ் அப்பாயிண்டட் பை த பிரைம் மினிஸ்டர். ஹீ என்ஜாய்ஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் எ கேபினட் ரேங்க் மினிஸ்டர். ஹீ இஸ் எ மெம்பர் ஆஃப் த யூனியன் கேபினட். ஹீ அட்டன்ஸ் ஆல் கேபினட் மீட்டிங்ஸ். ஹீ இஸ் த டி ஃபேக்டோ எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த கமிஷன். 2, 4, 5 ஒன்லி கரெக்ட் அபவுட் டெப்டி சேர்மன் ஆஃப் த பிளானிங் கமிஷன். கேள்வியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வாசிங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு, ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டு, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு, இல்லைனாக்கா நாட் கரெக்ட், இந்த மாதிரிலாம் வருது இல்லையா. கேள்வியோட ட்விஸ்ட்டு என்னன்றது அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது ஸ்ட்ரெயிட்டான க்வெஸ்சன் தான், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 2, 4, and 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அபவுட் டெப்டி சேர்மன் ஆஃப் த பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷன் தான் தூக்கிட்டாங்களே 2014 அதனுடைய சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2015 ஜனவரி 1, 2015 நிதி ஆயோக். நிதி ஆயோக் பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பிளானிங் கமிஷன் பற்றி தரோ மனசில் பண்ணுறதோட நிதி ஆயோக் பற்றி நீங்கள் மனசில் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ் ஆகும். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஃபினான்ஸ் கமிஷனர். இட் இஸ் டு ஆக்ட் ஆஸ் எ பேலன்சிங் வீல் ஆஃப் இந்தியன் ஃபிஸ்கல் ஃபெடரேஷன். இட் கன்சிஸ்ட் ஆஃப் சேர்மன் அண்ட் 3 other மெம்பர்ஸ். த மெம்பர்ஸ் ஆஃப் த கமிஷன் ஆர் அப்பாயிண்டட் பை த பிரசிடண்ட். குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் த கமிஷன் ஆர் டெட்டர்மைன்ட் பை த பிரசிடண்ட். இட் இஸ் கன்ஸ்டிடியூட்டட் அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆர்டிகல் 280. எந்த ஆர்டிக்கலில் சொல்லப்பட்டிருக்கு, ஆர்டிக்கல் 280 சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கரெக்ட் அபவுட் ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷன் நம்ம வந்து தனியொரு வீடியோவில் நான் நோட்ஸ் தரேன் கம்ப்ளீட்டாக A to Z. ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன் அதை எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, அதனுடைய ஹெட்டு ஃபஸ்ட்டு ஹெட் யார், 2019 இப்போ யார் ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஹெட் யார் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம தனியொரு வீடியோவில் அனலைஸ் பண்ணுவோம். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த டைரக்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர் தேர் பரோடு ஃப்ரம் த ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். தே சீக் டு ப்ரொவைடு சோஷியல் அண்ட் எக்கனாமிக் பேஸ் டு டெமோக்ரஸி. 1 and 3 only கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் த டிபிஎஸ்பி டைரக்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பாலிசி. Which of the following statements are true about the Prime Minister's office? It enjoys the status of Department of the Government of India under allocation of business rules. It has a few attached and subordinate offices under it. இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து 1 and 3 only ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அபவுட் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ். இட் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் இன் August 1947 பை ரீப்ளேசிங் த செக்ரட்டரி டு த கவர்னர் ஜென்ரல். டில் 1967 இட் வாஸ் கால்ட் அஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ் செக்ரட்டரியேட். அதுக்கப்புறம் தான் பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்ட்டு அதை ரீநேம் பண்ணாங்க. நேரு ஜவஹர்லால் நேரு ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அவங்க பீரியட்லலாம் அது பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியேட் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ 1967 மேலே மாற்றியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பிஎம்ஓ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில்
உங்களுக்கு நான் நோட்ஸ் தரேன். அப்படியே வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ், பிரைம் மினிஸ்டர் அவங்கள ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருலேருந்து நரேந்திர மோடி வரைக்கும் ஒரு ஷார்ட் நோட்டு, எப்படி இதை ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸாக வைக்கிறாங்க அந்த மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஷார்ட் நோட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் தரேன். நோ டிமாண்ட் ஃபார் ஏ கிராண்ட் இஸ் டு பி மேட் எக்ஸப்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நாட் த டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி? த 2 and 4 ஒன்லி. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவின்யூ. The zonal councils have been established by states reorganization act. The features of a Indian parliamentary system are independent judiciary, collective responsibility of the executive to the legislature, written constitution, presence of de jure and de facto executives, individual responsibility of the executive to the legislature. 2, 4, and 5 only correct. So in the statements la edu correct statement, so 2, 4, 5 only correct statement of features of the Indian parliamentary system. Which is correctly matched. The amendment procedure, Article 268, duties of a Prime Minister, Article 74, President rule on the Article 365, Interstate Council on the Article 264. அதில் சொல்ல போட்டிருக்கா இல்லை கரெக்டு. இது வந்து President rule on the Article 365 சொல்ல போட்டிருக்கு. அதான் ஆர்டிகல் 365 இருக்கிறதுனால பிரசிடென்ட் ரூலு அந்த ஸ்டேட்டில் கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து கூகுள்லேருந்து தான் எடுத்தேன். ஸோ நீங்களே வந்து கொஞ்சம் ஹோம்ஒர்க் மாதிரி பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். The President of India is elected by Electoral College consisting of elected members of Parliament and State Legislative Assemblies. Which of the following are the departments of Home Ministry? Department of States, Department of Official Languages, or Department of Home அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி, இதையெல்லாம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அதில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம் மினிஸ்ட்ரியில் வருது. இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம் மினிஸ்ட்ரி, அதான் ஹோம் அஃபேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி என்னென்ன மினிஸ்ட்ரி இருக்குது அப்படின்றதுலாம் நம்ம ஒன்றா நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். எக்கனாமிக்ஸ்க்கு மினிஸ்ட்ரி இருக்கும், அது செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா, நேஷனல் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா, இப்படி ஒவ்வொன்றுமே வந்து என்னென்ன மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்ருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம பார்ப்போம் சரிங்களா. டிபார்ட்மெண்ட் ஆஃப் லா அண்ட் ஆர்டர்லாம் என்ன மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்றத பார்த்துக்கோங்க இந்த கேள்வியிலிருந்து. The President relationship, the present relationship between the President and Council of Ministers is governed by the provisions of 44th Amendment Act of the Parliament. ஸோ இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும், 42nd Amendment Act, 44th Amendment Act அப்படின்றதுல உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். வேறு எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் அவ்வளோவா போட்டு குழப்பிக்க மாட்டீங்க.
இதுதான் 42nd-ஆ 44th-ஆ 44th-ல இருக்கிறத தெரியாமல் 42nd-னு சொல்லிடுவோம், 42nd-ல உள்ளதை தெரியாமல் 44th-னு சொல்லிடுவோம். இது ரெண்டும் வந்து தனித்தனி நோட்ஸாக நான் உங்களுக்கு தரேன், நான் தனித்தனியாக நோட்ஸ் மேக் பண்ணி வீடியோ போடுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் போகும், இல்லைனாக்கா 42nd-க்கு 44th, 44th-க்கு 42nd-னு மாற்றி மாற்றி நம்ம ஆன்சர் பண்ணி தப்பு பண்ணிவிடுவோம். The most important function of a central secretariat is assisting the minister in policy making. The ex officio members of the planning commission are home minister, finance minister, defense minister, human resource minister, planning minister, agricultural minister. 205 only correct. Ex officio member of planning commission. Finance Minister and Planning Minister. These two are correct. Planning Commission இப்போதான் இல்லையே, Planning Commission பதில் நித்தி ஆயோக் தான் இப்போ செயல்பட்டிருக்கு. ஸோ அதில் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், என்னென்ன மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு வைப்பாங்கோ அப்படின்னு நான் அதை தனி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், அதை பார்த்துருங்க. Which of the following corporation for the purpose of auditing or kept completely out of the purview of CAG of India? Industrial Finance Corporation, Food Corporation of India, Central Warehousing Corporation, Life Insurance Corporation of India, Reserve Bank of India. The 2, 4 and 5 only correct. Food Corporation of India, Life Insurance Corporation of India, Reserve Bank of India, இவங்களுடைய ப்ராஃபிட்லாம் இருக்குல்லையா அதையெல்லாம் வந்து யார் CAG of India வந்து பார்க்க மாட்டாங்க. The functions of National Development Council includes to consider the national plan as formulated by Planning Commission. To secure the cooperation of states in the executive of the plan, to review the work of the plan from time to time, to promote common economic policies, to consider questions of social economic policies. 1, 3 and 5 only correct. National Development Council பத்தி இந்த 1, 3 and 5 statements only correct statements. Which of the following are true of Cabinet Secretariat? It operates under the direction of a Prime Minister. It came into existence in 1950. It is the chief coordinating agency of the Government of India. It helps the Prime Minister in the performance of its functions at the head of a government. 103 statement true about a Cabinet Secretariat. Planning Commission also set up on the recommendation of Planning Advisory Board. Planning Advisory Board, Gorola Report, National Planning Committee, Constituent Assembly, எல்லாமே வந்து உங்களுக்கு நான் தனித்தனியாக நோட்ஸ் உங்களுக்கு தரேன். ஸோ இந்த நோட்ஸ்லாம் ஒவ்வொரு நோட்ஸாக நான் தரேன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த நோட்ஸ்லாம் எடுத்து நான் நோட் பண்ணி எழுதிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேட்ச் த ஃபாலோயிங், டாக்ஸ் பிலாங்கிங் to the state exclusively, sales tax, duties levied as well as collected by the union but assigned to the states, taxes on consignment of goods in the course of the interstate trade. இப்போ இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது இது லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 அப்படின்னு அவங்க போடுவாங்க. ஸோ இதுக்கு இதுதான் மேட்ச், கரெக்டான மேட்ச் தான் கொடுத்துருக்கேன். அது வந்து இதுக்கு டெஃபினேஷன் மாதிரி இருக்கும். இப்போ வந்து சர்சார்ஜ் ஆன டாக்ஸஸ்ன்னு இருக்கு இல்லையா, அப்படின்னா என்னென்னா டேக்ஸ் பிலாங்கிங்கு டு சென்ட்ரல் சென்டர் எக்ஸ்க்ளூசிவ்லி,
ఎక్సైజ్ డ్యూటీస్ ఆన్ మెడికల్ ప్రిపరేషన్స్ అభినందనా డ్యూటీస్ లెవీడ్ బై ద యూనియన్ బట్ కలెక్టెడ్ అండ్ అప్రోప్రియేటెడ్ బై ద స్టేట్స్. இதுதான் அதுக்கு டெஃபினேஷனும் கூட. சேல்ஸ் டேக்ஸ்னாக்கா அதுக்கு என்ன டெஃபினேஷன்னா டேக்ஸ் பிலாங்கிங் டு ஸ்டேட் எக்ஸ்க்ளூசிவ்லி. சரிங்களா, சேல்ஸ் டேக்ஸ் வந்து இதுக்கு தான், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அந்த சேல்ஸ் டேக்ஸ்லாம் எடுத்துக்கும். இது கன்சிடர்டு த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். அசோஷன் ஏ, பிளானிங் கமிஷன் இஸ் நெய்தர் எ ஸ்டாட்டுடரி பாடி நார் எ கான்ஸ்டியூஷனல் பாடி. ரீசன், இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் ஆஃப் த யூனியன் கேபினட். போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. சரிங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரீசன் ஒரு வாட்டி படிச்சுட்டு அது அசோஷன் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங் வித் ஹோல்டிங் ஆஃப் அசன்ட் அப்சல்யூட் வீட்டோ ஓவர் ரிடனு பை அன் ஆர்டினரி மெஜாரிட்டி சஸ்பென்சிவ் வீட்டோ டேக்கிங் நோ ஆக்ஷன் ஆன் த பில் வகேட் வீட்டோ ஓவர் ரிடன் பை அண்ட் ஹையர் மெஜாரிட்டி குவாலிஃபைட் வீட்டோ. இந்த வீட்டோலாம் இருக்கு இல்லையா, வீட்டோ பவர்ஸ்னாக்கா பிரசிடென்ட் மட்டும்தான் எலிஜிபிள் அதையில் வீட்டோ பவர் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ரைம் மினிஸ்டருக்கு கூட அந்த அதிகாரம் இருக்காது, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான் இந்த வீட்டோ பவர்லாம் வந்து நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அதை பற்றி நோட்ஸ் கொடுக்கும்போது பிரசிடென்ட் எப்படி அப்பாயின்ட் பண்ணுறாங்க, பிரசிடெண்ட்டை பற்றி ஏ டு ஜெட் கம்ப்ளீட்டாக நம்ம அதை அனலைஸ் பண்ணும்போது அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ, குவாலிஃபைடு வீட்டோ, பிரசிடென்ட்டாலையும் என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு வீட்டோ ஒன்று இருக்குது. என்ன வீட்டோ அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எனக்கு ஆன்சர் வந்து அதுக்கு தெரியல. ஊராலையும் யூஸ் பண்ண முடியாது இருக்குது, ஆனால் வீட்டோ பவர் இருக்குது, பிரசிடென்ட்டாலையும் யூஸ் பண்ண முடியும்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் வந்து இதை பற்றி கம்ப்ளீட்டாக பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது பண்ணுவோம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். அசர்ஷன் அண்ட் ரீசன், ஆர்டிகல் 149 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் லேஸ் டவுன் த ப்ரொவிஷன்ஸ் வித் ரிகார்டு டு த அப்பாயின்மெண்ட் அண்ட் சர்வீஸ் கண்டிஷன் ஆஃப் த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, சிஏஜி ஆஃப் இந்தியா. ஹீ கேனாட் ஃபங்க்ஷன் இண்டிபெண்டன்ட்லி அன்லெஸ் ஹீ என்ஜாய்ஸ் த கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன். ஏ இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஆர்டிக்கிள், எந்த ஆர்டிக்கிளில் நம்ம சிஏஜியை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஆர்டிக்கிள் வந்து எந்த ஆர்டிக்கிள் கீழே வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சிஏஜியை அப்பாயின் பண்ணுவாங்க, அப்போ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. அதெல்லாம் வந்து ஆர்டிக்கிள் 149 கிடையாது. என்ன ஆர்டிக்கிள் அப்படின்றத உங்களுக்கு ஆன்சர் தந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். த சேர்மன் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பார்லிமெண்டரி கமிட்டிஸ் இஸ் இன்வேரியபிளி ஃப்ரம் த மெம்பர்ஸ் ஆஃப் ரூலிங் பார்ட்டி. எஸ்டிமேட்ஸ் கமிட்டி, எஸ்டிமேட்ஸ் கமிட்டி பப்ளிக் அக்கௌண்ட் தான். கமிட்டிஸ் பற்றி நம்ம தனியாக உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன்னு சொன்னோம் இல்லைங்களா, கண்டிப்பாக நம்ம இந்த கமிட்டிஸ் பற்றி நம்ம பார்ப்போம். கமிட்டினா குழு, என்ன குழு அப்படின்றத நம்ம பார்ப்போம். கேள்விக்கு பதில் வந்து எஸ்டிமேட்ஸ் கமிட்டி கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஃபார்மலி ப்ரிஸ்கிரைப்டு டிவைஸ் அவைலபிள் டு த மினிஸ்டர்ஸ், சாரி அவைலபிள் டு த மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஜீரோ ஹவர், ஜீரோ ஹவர்னா கொஸ்டின் ஹவர்னா அது ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன், ஆஃப் அன் அவர் டிஸ்கஷன் எப்படிலாம் ஒன்று கிடையாது. ஹாஃப் அன் அவர் டிஸ்கஷனு ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன்லாம் பார்லிமெண்ட்டில் கிடையாது. ஏன்னா வந்து நாள் முழுக்க பார்லிமெண்ட்டில் இது நடக்கும், கொஸ்டின்ஸ் எழுப்புவாங்க. ஸோ நாள் முழுக்க ஆளுங்கட்சிக்காரங்களும் எதிர்கட்சிக்காரங்களும் போட்டி போட்டு பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஹாஃப் அன் அவர் டிஸ்கஷன்னு ஒன்று கிடையாது, ஷார்ட் டேர்ம் டிஸ்கஷன்னு ஒன்று கிடையாது. நம்முடைய இதில்
பார்லிமெண்ட்டில். அதே மாதிரி ஹங் பார்லிமெண்ட்டு, தொங்கு நாடாளுமன்றம்னு சொல்லுவாங்க, ஹங் பார்லிமெண்ட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து நம்ம உங்களுக்கு நான் நோட்ஸு அடுத்தடுத்து நான் கொடுத்துக்கிட்டு வரேன், பாருங்கள். The which of the following devices calls the attention of a minister towards a matter of public importance? Calling attention notice, the adjournment motion, calling attention notice. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் தனித்தனி நோட்ஸாக உங்களுக்கு நான் தரேன். Which of the following is exclusively a committee of the lower house? Estimates committee. They consider the following statements. Which of the following statements are correct? Assertion and the reason. Assertion enna, the prime minister office assists the prime minister in the discharge of his responsibilities as the head of union government. Reason, it is generally not concerned with cabinet cases. Both A and R are true. R is correct explanation of A. Both A and R are true. R is not the correct explanation of A. Correct statements about zero hour includes it is the first hour of every sitting in both the houses of parliament. It is essential in the rules of business of the houses of parliament. During this time, matters are raised without any prior notice. It is the time immediately following the question hour in both the houses of parliament. It is an Indian innovation in parliamentary procedure since 1964. Which of the following statements are incorrect about the difference between writ jurisdiction of the Supreme Court and High Courts in India? So it on the பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன், ரிட் பெட்டிஷன்ஸு, ஸோ அதெல்லாம் இருக்கு இல்லையா, ரிட் ஆஃப் மண்டமஸ், ரிட் ஆஃப் கியூஆர்ன்டோ, இந்த ரிட்ஸ் ஃபைவ் ரிட்ஸ் ஆஃப் இது இருக்கு இல்லையா, ரிட் ஆஃப் இன்ஜங்ஷன், அது வந்து நாட் இன் அ கான்ஸ்டியூஷன். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ரிட்ஸை பற்றி தனி வீடியோவில் நாம் அனலைஸ் பண்ணுவோம். Supreme Court can issue writs not only for the purpose of enforcement of the fundamental rights but also for any other purpose, whereas high courts can issue writs only for the purpose of enforcement of fundamental rights. High courts can issue the writ of injunction, whereas the Supreme Court cannot issue the writ of injunction. And the Supreme Court can issue writs only in the case of appeal, whereas high courts can issue writs only when the party directly approaches it. Answer 1, 2, 3 only correct option. Match the following provisions are contained in the article. Writ jurisdiction of Supreme Court. Article 32 ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து கரெக்டாக தான் மேட்ச் பண்ணியிருக்கேன், அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த ஆர்டிகல் 32 தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்புறம் சூட்ஸ் அகேன்ஸ்டு கவர்மெண்ட் ஆர்டிகல் 300, ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த ஆர்டிகல் 266. சோர்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் ஆர்டிகல் பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ, அது வந்து ஆர்டிகல் 13 தான் டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், சாரி, இது வந்து ஃபைவ் ஸ்டேட்மெண்ட்மே நாட் கரெக்ட் அபவுட் சிஏஜி ஆஃப் இந்தியா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட்?
appropriation bill cannot be amended while the finance bill can be amended. Finance bill cannot be amended while the appropriation bill can be amended. Same procedure governs both the appropriations bill and the finance bill. Appropriation bill and finance bill are governed by different procedures. The appropriation bill cannot be rejected by Rajya Sabha while finance bill can be rejected by 2, 4 and 5 statements are correct. Match the following. The short duration discussion 1954 calling attention notice 1962 0 1964 the committee on the public undertakings 1953 the district judges are appointed by the governor of state. Which of the following are correct about the deputy chairman of planning commission? He is appointed by the prime minister. He enjoys the status of a cabinet rank minister. He is a member of the union cabinet. He attends all cabinet meetings. He is the de facto executive head of the commission. So, the de facto எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா என்னன்றது நான் உங்களுக்கு தனி வீடியோவில் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து தனித்தனியாக டிஃபேக்டோ அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து எடுத்து எழுதி தான் உங்களுக்கு நோட்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லணும். தனித்தனியாக தான் சொல்லணும், ஒரே வீடியோவில் சொல்ல முடியல. இதுக்கு ஆன்சர் வந்து 2, 4 and 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் டெப்டி சேர்மன் ஆன் பிளானிங் கமிஷன். The main objective of the National Development Council is to secure cooperation of states in execution of the plan. The match the following. Public Accounts Committee examines the CAG report on the appropriation accounts and ascertains whether the funds voted by Parliament are spent within the scope of demand. So, Public Accounts Committee's main purpose is the Committee on Subordinate Legislation. That's the main purpose. It examines whether the powers to make rules and regulations delegated by the Parliament are properly exercised by the Executive. Committee on Public Undertakings examines the reports and accounts of the public undertakings and finds out whether their affairs are being managed in accordance with sound business principles and prudent commercial practices. Committee on Government Assurances examines whether the promises made by the ministers on the floor of the house have been fulfilled. The president of India's veto power is a combination of pocket veto, absolute veto, suspensive veto, qualified veto. So, 1, 2 and 3 only. கரெக்ட். ஸோ அதான் ப்ரெசிடெண்ட்டை பற்றின நோட்ஸ் பார்க்கும்போது இந்த வீட்டோ இதை பற்றியும் நம்ம நோட்ஸ் அனலைஸ் பண்ணிடுவோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் இன்கரெக்ட்லி மேட்ச்டு வோட் ஆன் அக்கௌண்ட் டு அலோ எனஃப் டைம் ஃபார் லெஜிஸ்லேட்டிவ் செக்யூரிட்டி அண்ட் டிஸ்கஷன் ஆஃப் த பட்ஜெட் சார்ஜ்டு ஐட்டம்ஸ் நாட் சப்மிட்டடு டு த பார்லிமெண்ட் ஓட் ஆஃப் கிரெடிட் பேங்க் செக்கு கிவன் டு த எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸஸ் கிராண்ட் சப்மிட்டடு டைரக்ட்லி டு த லோக்சபா ஃபார் இட்ஸ் அப்ரூவல். இப்போ பார்த்தீங்கன்னா 2 and 4 ஒன்லி கரெக்ட் பேர்ஸ் ஆர் ஒன்லி இன்கரெக்ட் பேர்ஸ். இப்போ கரெக்ட் பேர்ஸ் என்ன இன்கரெக்ட் பேர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ வந்து 2 and 4 ஒன்லி
incorrectly matched pairs. Which of the following expenditures are charged on the Consolidated Fund of India? Salaries of Supreme Court judges, pensions of the chairman of UPSC, debt charges for which government of India is liable, emoluments and allowances of the Prime Minister. 1, 2 and 3 only correct. Match the following. The Council of Ministers shall be collectively responsible to the House of People. Article 75. Duties of the Prime Minister towards the President. Article 78. இதெல்லாம் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி வந்திருக்கு. அதனால் மேட்ச்சில் ஃபாலோயிங்க குழப்பிக்காதீங்க. இதுதான் ஆர்டிகிள்ஸ், இந்த ஆர்டிக்கிளில் இதான் டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் பண்ணியே கொடுத்துருக்கோம். அப்படியே பைஹெட் பண்ணிக்கோங்க. ஆல் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷால் பி டேக்கன் இன் த நேம் ஆஃப் த பிரசிடண்ட். ஆர்டிகிள் நம்பர் 77. For admissions under mock test on UPSC, TNPSC, Group 4 and VAO, இப்போ எல்லாத்துக்கும் அட்மிஷன்ஸ் கொலஞ்சியப்பா ஐஎஸ் அகாடமியில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கிளாஸ் ரூம் கோச்சிங் அண்டு அட்மிஷன்ஸில் புக்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் தருவாங்க. அது இல்லாமல் நீங்கள் மார்க் டெஸ்ட் சீரீஸும் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எலிமினேஷன் மெத்தடு இல்லை ஷார்ட்கட் ட்ரிக்ஸு எப்படி உங்களுக்கு பேப்பரு ஒரு 10 seconds ஒரு ஆன்சர் எலிமினேஷன் மெத்தடு 4 ஆப்ஷன்லேருந்து எப்படி ஆன்சர் எடுக்கிறது அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேப்பர் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். 1-to-1 கோச்சிங் இருக்கும், டிஸ்கஷன் இருக்கும் கொலஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில். அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுல எந்த சிரமமும் இருக்காது. General Studies MCQ includes History, Geography, Economics, Polity, Physics, Chemistry, Botany, Zoology. இதெல்லாம் நம்முடைய அப்கமிங் வீடியோஸ் இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் போட்டிருப்போம். இந்த ஜாப் அப்ளிகேஷன்ஸ் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருந்தாக்கா நம்ம யூடியூப் சேனலில் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. ஸோ நம்ம ஜாப் சீக்கர்ஸோட நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அதான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஜாப் நேச்சரு, சேலரி டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அப்ளை பண்ணுற லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ பார்த்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. காட் பிளெஸ் யூ ஆல் இன் கிளியரிங் வேரியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். Thanks for watching this video. Jai Hind. Group 4 exam நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸையும் நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சரிங்களா. Thanks for watching this video. Jai Hind. All the best for your exams. Jai Hind.